அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து ஒரு 6-5 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 85,000 மேலே வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஏப்ரல் மாத வாக்கில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைமில் கொரோனா கொஞ்சம் ஹெவியாக வந்ததுனால அதை வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அது அட்மிட் கார்டு எல்லாமே வந்துட்டு எப்போ வரும் அப்படிங்கிறத நாங்கள் பின்னாடி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ, அதாவது எம்டிஎஸ்க்குள்ளே நான் டெக்னிக்கல் போஸ்டிங்குள்ளே ஃபஸ்ட்டு பேப்பர் எக்ஸாம் வந்துட்டு டேட் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10வது மாதம் 5ஆம் தேதி 2021 இருந்து 20/10/2021 வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் நடக்கும். இது வந்து நிறையா பேர்ஸாக நடக்கிறதுனால ஒரு 15 நாள் வந்துட்டு எக்ஸாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நிறையா பேர் எழுதுறதுனால ஒரே நாளில் எல்லாருக்குமே எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, ஒவ்வொரு பேஜாக பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு 15 நாள் எக்ஸாம் நடக்கும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேப்பருக்குள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேப்பருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இது வந்துட்டு 85,000 வேக்கன்ட் இருந்துச்சு. 10வது மாதம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன், அதாவது அட்மிட் கார்டு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அட்மிட் கார்டு எப்போ வருதோ அப்படிங்கிறத இதுவரைக்கும் அவங்க வந்துட்டு வெளியிடலை. அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 10ஆம் மாதம் இருக்குது அப்படின்னா, 10-5 இருக்குது அப்படின்னா, 9வது மாதம் ஒரு 30 அல்லது 28 வந்துட்டு அட்மிட் கார்டு வந்துடும். கண்டிப்பாக நம்ம சேனலில் அட்மிட் கார்டு வந்தோன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.